எங்களால் முடியாது இல்லையே மேலாகிட்டால் உனக்கு வந்து ஏதுமில்லை வணக்கம் இல்லை நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம டைட்டில் தம்ப்நெயில் இதில் பார்த்த மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம் பற்றி ஃபுல் ரூட் மேப் தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது வந்து பார்த்தா எஸ்எஸ்சியில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் வேணும், ப்ளஸ் எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸில் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எந்த வந்து பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் அண்டரில் இந்த போஸ்டிங்லாம் வரும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன். முக்கியமாக எஸ்எஸ்சி எக்ஸாம் பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, பட் டிகிரி முடிச்சிருக்கோம், டென்த்து முடிச்சிருக்கோம், டுவெல்த்து முடிச்சிருக்கோம், ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸில் ஜாபுக்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு இது அண்டரில் என்னென்ன போஸ்டிங் வருது, கான்ஸ்டபுளுக்கான வேகன்சிக்கு என்ன மாதிரியான ரவுண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, எஸ்ஐக்கான வேகன்சிக்கு எந்தெந்த செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா எஸ்எஸ்சி பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு யோசிச்சுக்க நிறைய பேருக்கு ஜஸ்ட் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குது அதை பற்றிய ரூட் மேப் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இப்போ தான் நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட ஜஸ்ட் இந்த எக்ஸாம்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணுறதில்ல. பட் சேலரி வைஸ் போஸ்டிங் வைஸ் நல்ல ஒரு போஸ்டிங் சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புக்காக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் எக்ஸாம்ஸோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெப்த் வீடியோ அங்கே தனித்தனியாக ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, அதுக்கு தனியாக வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம வந்து இப்போ என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் எஸ்எஸ்சிக்கு கீழே. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், எஸ்எஸ்சினா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அதர் டிபார்ட்மெண்ட்டில், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. வாட்டர் ரெலவெண்ட்டாக, பவர் ரெலவெண்ட்டாக, சிபிஐ, ஐபி இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் அவங்களுக்குரிய வேகன்சியை வந்து பார்த்தா டைரெக்டாக எக்ஸாம் வச்சு ஃபில் பண்ணாமல் இந்த மாதிரியான எஸ்எஸ்சி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்ஸ் மூலிமா ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா டென்த்து பேஸில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, டுவெல்த்து முடிச்சவங்களுக்கு தனியாக எக்ஸாம்ஸ் இருக்குது, இல்லை டிப்ளமா ஹோல்டர்ஸ்க்கு தனியாக எக்ஸாம் இருக்குது, டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்குது உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம்ஸ் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது பேஸில் நிறைய போஸ்டிங் இருக்குது, வேகன்சி எப்பயுமே அதிக அளவில் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறாங்க எஸ்எஸ்சியில் ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வருமா அந்த மாதிரி கேட்குறாங்க. முன்னால் ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருந்துச்சு, பட் ரீசெண்ட் இயர்ஸில் ரயில்வே எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தா 2 வருஷத்துக்கு கூடவா, 3 வருஷத்துக்கு கூடவா, ஒரு சில எக்ஸாமில் 4 வருஷம் கூட கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேகன்சி பொறுத்தும் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற டூரேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பட் வேகன்சி எப்பயுமே கொஞ்சம் அதிக அளவில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெலவெண்ட்டாக ஏதாவது ஒரு ஜாப்புக்கு போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரியான எஸ்எஸ்சி எக்ஸாமில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து எல்லாத்தோட எக்ஸாம் பண்ணவும் நிறைய டாபிக் காமனாக தான் வரும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தாலும் எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் இருக்கிறதே கொஞ்சம் ஹையஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா சிஜிஎல் எக்ஸாம் தான் சொல்லுவாங்க. சிஜிஎல் அப்படின்னா கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்எஸ்சிலேருந்து வந்து பார்த்தா சிபிஓஎஸ்ஐ அப்படிங்கிற எக்ஸாம் வந்து இதுவும் கிராஜுவேட், அதாவது எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஒரு எக்ஸாம் தான். அதாவது சிபிஓஎஸ்ஐ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷனோட சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எனி டிகிரி முடித்தவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அங்கேயெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா ஏற்கனவே நிறைய பேர் வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ண எஸ்ஐ ஆகணும் அப்படிங்கிற கனவோடு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்சிக்கு கீழே வர சிபிஓஎஸ்ஐ எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாம். வேகன்சி கொஞ்சம் அதிக அளவில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரெண்டுமே எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் எஸ்எஸ்சியில் வந்து ஜூனியர் இன்ஜினியர், இது வந்து பார்த்தா இன்ஜினியர்ஸ்க்கான ஒரு எக்ஸாம். இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும் இல்லை டிப்ளமா ஹோல்டர்ஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்ன ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் எடுத்தவங்கனாலும் ட்ரை பண்ண முடியாது. ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் மூணு ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். போஸ்டிங்கும் இந்த மூணுல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் போடுவாங்க. என்ன முடிச்சிருக்கீங்களோ அது ரெலவெண்ட்டாக போடுவாங்க உங்களுக்கு. இன்ஜினியரிங் முடிச்சவங்க டேரெக்டாக அப்ளை பண்ணால் டிப்ளமா ஹோல்டர்ஸ்க்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தா ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஒரு சிலர் டிப்ளமோ முடித்தவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படிம்பாங்க, ஒரு சிலரில் இன்ஜினியரிங் முடித்தவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி கேட்பாங்க. எஸ்எஸ்சியோட ஜூனியர் இன்ஜினியருக்காக கீழே வர வேகன்சியில் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்களா, அப்பயே வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் எந்த இன்ஜினியரிங் முடித்தவங்க, எந்த டிப்ளமோ ஹோல்டர்ஸ், டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிப்பாங்க உங்களுக்கு. ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் பேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் பார்த்தா ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் மூணு ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பட் இன்ஜினியரிங் டிப்ளமா ஹோல்டர்ஸ் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்எஸ்சி பேஸில் கனெக்ட் பண்ணுற சிஹெச்எஸ்எல், அதாவது கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ப்ளஸ் டூ முடிச்சவங்க இந்த மாதிரியான எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். பட் டைப்பிங் ஸ்கில் வந்து பார்ப்பாங்க, ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நடக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான டைமில் கூட இந்த மாதிரியான எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற ஸ்டெனோகிராஃபரில் வர குரூப் சி அண்ட் குரூப் டி, இதுக்கும் ப்ளஸ் டூ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பட் ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குது,
டைப்பிங் ஸ்கில் பேஸில் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் சூப்பரான சேலரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. குரூப் சிக்கு தனியாக ரூல், குரூப் டிக்கு தனியாக ரூல் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி பேஸில் கனெக்ட் பண்ணுற எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிம்பாங்க. இதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா, டென்த்து மட்டும் முடிச்சிருந்தா போதும் உங்களுக்கு, பட் ஃபிசிக்கல் எபேசிஸ் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. எப்படி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல குரூப் டிக்கான வேகன்சி வந்தோ அதே மாதிரி இதில் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிம்பாங்க. மோஸ்ட்லி இந்த பியூனு கார்டனர் இந்த மாதிரியான போஸ்டிங்கில் இது அண்டர் வரும். டென்த்து மட்டும் முடிச்சிருந்தா போதும் உங்களுக்கு, வந்து ஃபிசிக்கல் எபேசிஸ் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா எஸ்எஸ்சியில் நிறைய டைப் ஆஃப் வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. எம்டிஎஸ் இருக்குது உங்களுக்கு, ஜூனியர் இன்ஜினியர் இருக்குது உங்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சிபிஓஎஸ்ஐ அப்படிங்கிற வேகன்சி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஜிடி கான்ஸ்டபிள் அப்படிங்கிற வேகன்சி இருக்குது. இதுக்கான எலிஜிபிள் வந்து பார்த்தா டென்த்து முடிச்சிருந்தா போதும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய செக்யூரிட்டி போஸ்ட்டில் கான்ஸ்டபிள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டென்த்து தான் எலிஜிபிள், பட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ப்ளஸ் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் ரெண்டுமே கம்பல்சரியாக இருக்கும் உங்களுக்கு. மெடிக்கல் டெஸ்ட்டும் எடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எஸ்எஸ்சியில் நிறைய போஸ்டிங் இருக்குது உங்களுக்கு. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஓரளவு நல்ல வேகன்சியாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஸ்கில் பேஸில் நீங்கள் என்ன மாதிரியான போஸ்டிங்க்கு எலிஜிபிளோ அதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போஸ்டிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஒரு எக்ஸாம் எஸ்எஸ்சிலேருந்து கனெக்ட் பண்ண சிஜிஎல் இருக்கிறதுல ஹையஸ்ட் சேலரி கிடைக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸாம் என்ன மாதிரியான எக்ஸாம், எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தா. பட் ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா குறிப்பிட்ட டிகிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு. பட் 90% மேலே எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிள் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது கீழே வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அடிஷன் செக்ஷன் ஆஃபீஸர், இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டேக்ஸ் அசிஸ்டன்ட், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், முக்கியமாக இந்த சிபிஐ டிபார்ட்மெண்ட், ஐபி டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்லாம் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் அப்பர் டிவிஷன் கிளர்க், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு லெவல் பேஸில் வந்து பார்த்தோம்னா சேலரி இருக்கும், ஒர்க்கும் லெவல் பேஸில் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள். இப்போ எக்ஸாம்க்கு வந்து பார்த்தா இந்த அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சிக்கு வந்து பார்த்தா எம்ஏ ஃபினான்ஸ் முடித்தவங்க, அப்படிலாம் எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில போஸ்டிங்க்கு குறிப்பிட்ட டிகிரி அப்படின்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி மற்ற போஸ்டிங்கெலாம் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு. ஸோ நீங்கள் சிபிஐயில் வந்து பார்த்தோம்னா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்லாம் ஆகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஐபி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்லாம் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து இது அண்டரில் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தா நிறைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வரும், சிபிஐ டிபார்ட்மெண்ட் வரும், ஐபி டிபார்ட்மெண்ட் வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இந்த ஆடிட்ஸ் ரெலவெண்ட்டான ஆர்கனைசேஷன் வரும், இந்த மாதிரி நிறைய வரும் உங்களுக்கு. ஸோ வேகன்சி ரிலீஸ் பண்ணும் போதே எந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சி, எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. சேலரி வைஸ் வந்து பார்த்தா லெவல் பேஸில் தான் சேலரி வந்து போடுவாங்க உங்களுக்கு. மினிமம் சேலரி ஒரு 25,000-30,000 வரையும் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்டிங் சேலரியை. ஹையஸ்ட் சேலரி ஒரு 50,000 மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முடிஞ்சதுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தா ஸ்டார்டிங் சேலரி சூப்பரான சேலரி இருக்கும், பட் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. பட் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையும் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ ரயில்வே எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம், இப்போ பேங்க் எக்ஸாம் கூட தமிழில் எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. பட் எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் எல்லா எக்ஸாமே வந்து பார்த்தோம்னா இப்போ வரையும் இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி தான் தராங்க உங்களுக்கு. மேபி ஃபியூச்சரில் தமிழ் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதை பொறுத்தவரையும் எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் இதெல்லாம் எது ரிலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு இதை பொறுத்தவரையும் டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4 அந்த மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு. எப்படி வந்து பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரையும் ப்ரிமிலரி மெயின் எக்ஸாம் சொல்கிறாங்களோ, ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 அந்த மாதிரி சொல்கிறாங்களோ, இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் டயர் 1, டயர் 2, டயர் 3 அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன டாப்பிக்லேருந்து வரும் அப்படின்னு பார்த்தா, காமனாக ரீசனிங்லேருந்து வரும், ஆப்டியூட்லேருந்து வரும், ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்லேருந்து வரும், இங்கிலீஷ்லேருந்து வரும், ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து வரும் உங்களுக்கு. இந்த சிஜிஎல் பொறுத்தவரையும் எக்ஸ்ட்ரா ஸ்டாட்டிக்ஸ் டாப்பிக்லேருந்து வருது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான டாப்பிக்கில் தான் வரும். அதுவும் நிறைய வந்து பார்த்தோம்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் வரும் உங்களுக்கு. டயர் 3 பொறுத்தவரையும் பார்த்தா டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஒரு எஸ்ஏ ரைட்டிங்கோ லெட்டர் ரைட்டிங்கோ எழுதுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுவும் இங்கிலீஷ் இல்லை ஹிந்தியில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் பேஸ்ட், அந்த கம்ப்யூட்டர் பற்றி என்ன தெரியும், உங்களுக்கு ஸ்கில் பேஸில் டைப்பிங் ஸ்கில் இருக்கா, இந்த மாதிரி டயர் 4 பொறுத்தவரையும் சில ஸ்கில் டெஸ்ட் வந்து நடத்துவாங்க உங்களுக்கு. ஸோ மொத்தமாக வாங்குற கட் ஆஃப் பேஸில் உங்களுக்கு போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற சிஜிஎல் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தா டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஒரு எக்ஸாமே பார்த்தரலாம். உங்களுக்கு வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தா நிறைய செக்யூரிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்தா எஸ்ஐ ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா எஸ்எஸ்சிக்கு கீழே வர சிபிஓஎஸ்ஐ அப்படிங்கிற போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ லாஸ்ட் இயர் 2022 கிட்டத்தட்ட 10,000 வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
உங்களுக்கு நிறைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு டெல்லி போலீஸ், இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்தோ திபுத்தி, இந்த மாதிரி நிறைய வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. எஸ்எஸ்பி இந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான இடத்துல எஸ்ஐ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இதோட ஸ்டார்டிங் சேலரி கிட்டத்தட்ட 40,000 மேலே இருக்கும். ஒரு டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரே ஒரு ஆன்லைன் எக்ஸாம் தான் இருக்கும் உங்களுக்கு, அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 சொல்லுவாங்க. பட் வந்து பார்த்தா ரெண்டுமே வந்து ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து கொஞ்சம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஏன்னா அந்த பேப்பர் 2 பொறுத்தவரை டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின், எஸ்ஏ ரைட்டிங் இந்த மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக கேட்பாங்க, பேப்பர் 1 அப்படிம்பாங்க. அதில் காமனான டாபிக் தான் வரும் உங்களுக்கு, ரீசனிங், ஆப்டியூட், ஜென்ரல் அவேர்னஸ், இது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்லேருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. பட் பேப்பர் 2 பொறுத்தவரை டிஸ்கிரிப்டிவ் டைப், எஸ்ஏ ரைட்டிங், லெட் ரைட்டிங் இந்த மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னா ஹைட்டுக்கேற்ற வெயிட் இருக்கீங்களா, செஸ்ட் பற்றி பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் டெஸ்ட்டும் நடக்கும் உங்களுக்கு. மெடிக்கல் டெஸ்ட் பொறுத்தவரை உங்களோட ஐசைட் எப்படி இருக்குது, ஹியரிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, எக்ஸ்ரே எடுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தா டெஸ்ட் எடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ ஸ்டார்டிங் சாலரி கிட்டத்தட்ட 40,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டாபிக் வைஸாக இந்த மாதிரியான டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்லாம் உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான எஸ்எஸ்சி சிபிஓ எஸ்ஐ எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனி டிகிரி முடித்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தா 25 வரையும் தான் வச்சுருப்பாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு டிகிரி முடித்தோடனே இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எஸ்எஸ்சி கீழே வர அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸில் எஸ்ஐ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. எஸ்ஐக்கான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, தனியாக அசிஸ்டன்ட் எஸ்ஐக்கான வேகன்சியும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ உங்கள் ஸ்கில் பேஸில் போஸ்டிங் வந்து போய்க்கலாம். ஸ்டார்டிங் சாலரியே அசிஸ்டன்ட் எஸ்ஐக்கு 30,000 மேலே இருக்கும், எஸ்ஐக்கு 40,000 மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ எந்த செக்யூரிட்டி போர்ஸ் போகிறீங்களோ அதை பொறுத்து ஒர்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ்எஸ்சி கீழே வர ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி, இதில் வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி டிப்ளமோ ஹோல்டர்ஸ், இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தாச்சு. பட் இசிஇ இவங்களை வந்து அப்ளை பண்ண முடியாது. ட்ரிபிள் மெக்கானிக்கல், சிவில் மூணு டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அப்ளை பண்ணலாம். பட் ஒரு சில இடத்துல டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க, 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. இதில் நிறைய டிபார்ட்மெண்ட் வரும், பவர் டிபார்ட்மெண்ட், வாட்டர் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் வரும். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் போகிறீங்களோ அதை போட்டு எலிஜிபிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் எந்த போஸ்டிங், எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட், எந்த இன்ஜினியரிங் முடிச்சவங்க, இல்லை டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சிலபஸ் வைஸாக அதிகமாக டெக்னிக்கல் டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்பர் 1 பொறுத்தவரையும் காமனாக இருக்க டாப்பிக்கும் வரும், ரீசனிங், ஆப்டியூடு, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் இந்த டாப்பிக்கும் வரும். பிளஸ் வந்து பார்த்தா சிவில் இன்ஜினியரிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டான கொஸ்டின், மெக்கானிக்கல் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மெக்கானிக்கல், ட்ரிபிளி எடுத்திருக்கீங்க அப்படின்னா ட்ரிபிளி இந்த மாதிரி கொஸ்டின் வரும். பேப்பர் 2 பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலாக கொஸ்டின் வரும் உங்களுக்கு. பேப்பர் 1லேயே வந்து பார்த்தா டெக்னிக்கல் கொஸ்டின் வரும், பேப்பர் 2லேயும் வந்து பார்த்தா டெக்னிக்கல் கொஸ்டின் வரும். ஸோ நீங்கள் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாமில் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ட்ரிபிளி, மெக்கானிக்கல், சிவில் இந்த ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேலரி வைஸ் ஸ்டார்டிங் சாலரி 30,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் சொல்கிறதுனா ஒரு ஆவரேஜான சேலரி தான் உங்களுக்கு, சொல்லப்போனால் இதை விட அதிகமாக அலவன்ஸோடு சேர்த்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டான இந்த ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சிக்கு கீழே வர ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளஸ் 2 பேஸில் இருக்க எஸ்எஸ்சிக்கு கீழே வர சிஹெச்எஸ்எல், அதாவது கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் அப்படிம்பாங்க. இதுக்கு பிளஸ் 2 முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இதை பொறுத்தவரையும் பார்த்தா என்னென்ன போஸ்டிங் வரும் அப்படின்னு பார்த்தா லோயர் டிவிஷன் கிளர்க் வரும் உங்களுக்கு, போஸ்டல் அசிஸ்டன்ட், இது மட்டும் இல்லாமல் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் வரும் உங்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வரும் உங்களுக்கு. பிளஸ் 2 முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரியான டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஆன்லைன் டெஸ்ட் எதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னு பார்த்தா ரீசனிங், ஆப்டியூட், ஜென்ரல் சயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக், இங்கிலீஷ் இந்த டாப்பிக்ல தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டயர் 2 பொறுத்தவரையும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி என்ன தெரியும், கம்ப்யூட்டர் ப்ரிஃபரன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது மட்டும் இல்லாமல் ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு. ஸோ மற்ற கட் ஆஃப் பேஸில் போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆவரேஜ் சேலரி, மினிமம் சேலரி 20,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிளஸ் 2 முடிச்சுட்டு டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி கீழே வர ஜிடி கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி, இதுக்கு 10th முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எப்படி எஸ்ஐக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், உங்களுக்கும் வந்து பார்த்தா கண்டிப்பாக ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஒரே ஒரு ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும், அந்த ஆன்லைன் எக்ஸாமும் ரீசனிங், ஆப்டியூட், ஜென்ரல் சயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்லாம் இருக்காது. அதுக்கு பார்த்தா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட். ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னா ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் இதெல்லாம் பார்ப்பாங்க உங்களுக்கு. ஸோ டென்த்து பிடிச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதாவது செக்யூரிட்டி ஃபோர்ஸில் கான்ஸ்டபிள் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் மினிமம் ஏஜ் லிமிட் ரொம்பவே கம்மியாக வச்சுருப்பாங்க உங்களுக்கு. ஸோ டென்த்து முடிச்சோடனே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தா எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிவாங்க. டென்த்து முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எப்படி வந்து கான்ஸ்டபிளாக ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், உங்களுக்கும் கண்டிப்பாக ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அதை பொறுத்தவரைக்கும் சைக்கிளிங், வாக்கிங் இந்த மாதிரியான சில ரவுண்ட்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான போஸ்டிங்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி இந்த கார்டனர், பியூனு அந்த மாதிரியான கொஞ்சம் அசிஸ்டன்ட் லெவல் போஸ்டிங் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா டென்த் முடிச்சுட்டு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸில் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜாப்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். ஸ்டார்டிங் சண்டே கிட்டத்தட்ட 18 மேலே இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு ஆன்லைன் பேஸ் டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு. அதுவும் வந்து பார்த்தா ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து, ரீசனிங் ஆப்டியூட் டாப்பிக்லேருந்து இந்த மாதிரியான டாப்பிக்ல தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் ரொம்பலாம் பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு, பட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்த சிஜிஎல், சிஹெச்எஸ் எல்லாம் ரொம்பலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. சும்மா ஒரு ஷார்ட் எஷே, ஷார்ட் லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரிலாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் கண்டிப்பாக டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டினும் வருது, அதுவும் இங்கிலீஷில் தான், ஹிந்தி தான் தர்றாங்க உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா கம்யூனிகேஷனில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் பேஸில் கவர்மெண்ட் ஜாப் வந்து கேட்குறாங்க. இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையும் எஸ்எஸ்சியில் எல்லாமே வந்து பார்த்தா இப்போ வரையும் இல்லை இங்கிலீஷ் இல்லை ஹிந்தியில் தான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸும் தமிழில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்சி பேஸில் ஏதாவது போஸ்டிங் அப்ளை பண்ணோம், இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம் பற்றி எதுவுமே தெரியாது அந்த மாதிரி யோசிச்சிருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்லீஸ்ட் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிள் கேட்பாங்க, எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.